வணக்கம் வாங்க. கிராமத்தில் ஒரு தனிநபர் உருவாக்கிய ஒரு கோயில் 98 ஆண்டுகளாகுது. அதனுடைய வரலாற்றை, அதனுடைய தொன்மையை பார்ப்போம் வாங்க. இங்கே தனியார் பள்ளியினுடைய NSS கேம்ப் நடந்துக்கிட்டு இருந்தது. அதை பார்க்க வந்திருந்த நேரத்தில் இந்த கோயில் கோபுரம் கண்ணில் பட்டது. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது சின்ன வயசாக இருந்தோம் இல்லையா, பயமுறுத்துவாங்க, என்னவா இருக்கும்னே தெரியாமையே ஒரு பயம். ஆனால் நானே உள்ளே போய் பார்த்துக்கிற ஒரு சுரங்க மாதிரி உள்ளே போகும், படிக்கட்டு இருக்குது, கிணத்துல தண்ணி தெரிய கிடந்ததெல்லாம் தெரிஞ்சது. அப்படி ஒரு கோயிலாக இருந்துச்சே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். அந்த முள் மரம் செடி கொடி எல்லாம் மூடி கிடக்குது. வாங்க அப்படி உள்ள போய் பார்ப்போம். கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏ சைக்கிள் போறீங்களா? வரைக்கும் சொல்லி மிரட்டுவாங்க, இந்த பக்கமே வராமல் இருப்பாங்க. ஒரு டைம் அப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரகசியமாக எட்டி பார்க்கலான்னு உள்ளே போகும்போது வெறும் தோக்குருவி நாத்தம் பரு பருன்னு பறந்துக்கிட்டு போகுது. இதே பயத்தோடு தான் உள்ளே போனோம். ஆமாம், இங்கே தான் தனியாக ஒரு வீடு சொல்ல மாட்டேன். அப்படி பார்க்கும்போது ஒரு சுரங்க மாதிரி கீழே போகுது, அந்த படிக்கட்டு கிணத்துக்கே போகுது. அந்த கிணறு அப்போல தண்ணி நிறையா கிடந்துச்சு, தண்ணியோட தண்ணி கூட உள்ளிருந்தே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மேலே கூட மாடிக்கு போகிற மாதிரி படியும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த ஞாபகம் அப்படியே இருக்குது. ஆனால் நிறையா மறந்து போன காட்சிகளும் கண்ணில் படுது. இந்த மாதிரி ரூம், இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்த்த ஒரு ஞாபகமே இல்லை. சாமி சிலை இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் அப்போ இருந்தது என்னன்னு தெரியல. எப்படியெல்லாம் அப்போவே கட்டிக்கிறாங்கன்னு பாருங்களேன். பள்ளிக்கூடம் நடத்தியதாவது சொல்றாங்க. இதுக்குள்ளதான் பள்ளிக்கூடம் நடந்தது, நான் போய் படிச்சுக்கிற மூணு வாத்தியார்கள் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபால் 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ? ஏ மாப்பிள்ள, இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா, மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சு தனியாக விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபால் என்னை கூட்டிட்டு போலா? எங்கடா இருக்கேன் கோபால், கோபால், இறங்குது. மேல மாடிக்கும் போற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்படியே வெளியிலயும் வர மாதிரி அதே இடத்துல வழி விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு அறிவோட வேலை செஞ்சிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் பின்பக்கம் இருக்க மாடிக்கு யாரும் போக கூடாது. குறிப்பா தெக்கால இருக்க ரூம் பக்கம் யாரும் போகவே கூடாது. எக்காரணத்து கொண்டோம் நாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். என்ன ரொம்ப சந்தோஷம், போலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, இனிமேல் இந்த வீட்டில் தனியாவே இருக்கக்கூடாது. கும்பலோட கும்பலா தெரிஞ்சா தான் உசுர் வாழ முடியும். அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல கோயில் தனிநபர் நிறுவி இவ்வளவு அற்புதமான ஒரு கோயிலையும் கட்டி இது ஏதோ ஒரு செப்பரேட்டா தனியா ஒரு இடத்துல வச்சு என்னமோ பண்ணிக்கிறாங்க. என்னென்ன சாமியில் இருந்துச்சுங்கிறத விட இந்த இடத்துல என்ன சாமி இருந்துன்னு தெரில. இதை வந்து பழனி ஆண்டவன் கோயில் தான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகர் தான் வச்சு வழிபட்டிருப்பாங்க அந்த பெரிய ஆலயத்துக்குள்ளே. இந்த சின்னதில் என்ன இருந்ததுன்னு தெரியல. பின்பக்கம் இருக்கிற இந்த கிணத்தையும் பார்ப்பவாங்க. இப்போ மின் மோட்டார் சர்வீஸ் வாங்கி அவங்க தோட்டத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இருந்தபோது நாம் இப்போ பார்க்குற இந்த சீசனில் எங்குமே தண்ணியில் 100 அடி ஆழம் கூட வறண்டு போச்சு. அதே மாதிரி இந்த கிணறும்
தண்ணி எதுவும் இல்லாமல் வறண்டு தான் கிடந்துச்சு. அந்த காட்சிகளையும் நீங்கள் பாருங்கள். அந்த சுற்றுச்சோர் மேலேயே இந்த கோயில் எழுப்பியிருக்கிறாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கிணறு வெட்டிக்கிறாங்க, கிணத்தினுடைய சுற்றுச்சோர்லேருந்து அப்படியே மேலே கோயில் எழுப்பிட்டாங்க, கோபுரம் கட்டிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான வேலைப்பாடுகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறாங்க, ஒரு தனிநபர் செஞ்சுருக்கிறாங்க. கேட்க மறந்துட்டேன், உன் நட்சத்திரம் என்ன? ஏன் அட சும்மா சொல்லுப்பா. மிருக சீரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தரப்பா இருக்கும் அந்த நட்சத்திரம். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஆமா, பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்ப்பா. ஏப்பா, நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷ? அதாவது பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற, அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டுருக்க. ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா, நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம். இந்த சத்தமா கேக்குதுப்பா? நான் கேட்டதா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா? மல்லிகைடா. ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். ஏப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கணும். கேட்டா என்னது? இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன்.